தலைவா தைரியமா உள்ள வாங்க, நம்ம இடம் தான். பாய் வணக்கம். பாய் வா பாபே. நான் போன்ல சொல்லல, இவங்க தான். ஆ வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. பாய் கார் வருமா வராதா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. நான் சொன்னபடி கார் வந்து உங்களுக்கு சேர்ந்துடும், கவலைப்படாதீங்க. நம்பலாமா பாய்? எப்போ வரும்? கண்டிப்பா வந்துடும். சரி பாய். டேய் வண்டி என்ன பாச்சு? பாட்டிலாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. பாய் வண்டி ஸ்டார்ட் ஆகுது ஆஃப் ஆகுது பாய், என்னன்னு தெரியல பாய். ஏய் மெக்கானிக் ஃபோன் போடு, என்னாச்சு பாரு. பாய் ஃபோன் பண்ணிட்டேன் பாய், சுவிட்ச் ஆஃப் பாய். ஒரு ஆளு போய் சீக்கிரம் எட்டு வாங்க பா. சீக்கிரம் போய் எடுத்து வாடா. போடா இதோ வந்துருவாங்க பாய், கூட்டு வந்துருவாங்க. இவங்களும் நல்ல வேலை பார்ப்பாங்க, கார் மெக்கானிக் தான். ம் ம் போத்தல போய் பாருங்க, போங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஆகல இல்ல தேவா? கடவுளே சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடணும். சிக்கு பாரு, ரெண்டு நிமிஷம் ஆகும், பேட்டரி ட்ரெயின் ஆகணும். ஆ ஓகே, சிக் ஆஃப் ஆகல. இல்ல சார் ஆஃப் ஆகல. ஏ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம். வேற கா பார்த்துட்டாங்க. என்னாச்சு? எலக்ட்ரானிக் சிங்க் அவுட்டர். ஓகேவா? சரி பாபு, இவங்களை நம்ம வீட்டிலே தங்க வச்சுது. ஹலோ சார், நீங்கள் தான் பாஸ்கரா? இந்த ஃபீல்டில் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது, நீங்கள் கிளம்புங்க. ஹாய் சார், கேன் ஐ மீட் தி மேனேஜர் ப்ளீஸ்? நேராக போங்க சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ சார். எங்க கம்பெனில கேரண்டியா உங்களுக்கு வேலை தரோம். ஓ தேங்க் யூ சோ மச் சார். ஆனா நீங்க இந்த கம்பெனிக்காக வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. எனக்கு மட்டும் கம்பெனி கொடுத்தீங்கன்னா கேரண்டியா இங்க உங்களுக்கு வேலை இருக்கு. ஓகேண்ணா. சோ நீலாம் எந்த தைரியத்திலேயே வேலை கட்டு வர? முதல்ல எழுந்து வெளியே போயா? பி மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், ஃபீல்டில் ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்கள் ப்ரொஃபைல்லாம் நல்லா இருக்கு, அப்புறம் ஏன் வேலையை விட்டு வந்தீங்க? இல்லை அது அப்புறம் எதுக்கு பிளாக் லிஸ்ட் பண்ணாங்க? கிளம்புங்க. வாங்க. எங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க. எங்க கூப்பிடுற? தலைவா வா, தலைவா போலாம், ஃபைல் எடுத்துட்டு வா. அந்த கரும்பு எனக்குமே வேணாம். என்ன பாபு, என்ன வேலைன்னு சொல்லி கூட்டு வந்தியா? ஆமா சொல்லிதான் கூட்டு வந்திருக்கேன். சொல்லிட்டியா? அப்ப இவங்களுக்கு வேலை கிடையாது, போ சொல்லு. பாய் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். இவங்களை பார்த்தா பரம்பரை திருடன மாதிரி தெரியல, பழக்கத்துக்கு திருடுற மாதிரியும் தெரியல. எதை நம்பியா வேலை கொடுக்க சொல்ற? நீங்க வேலை கொடுங்க பாய், செய்வாங்க. நான் சொல்ற இடத்துல செய்ய சொல்லு, செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா பார்க்கலாம். சரி பாய். ஏண்டா வேலை வாங்கி தரேன்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு எவன்டா வேலை கொடுப்பான்? நீங்க ஃபைலை தூக்கிக்கிட்டு அசிங்க அவமானப்பட்டதை பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். எந்த இடத்துல வாழ்க்கையை தொலைச்சிங்களோ அந்த இடத்துல வாழ்க்கையை தேடுறது தான் புத்திசாலித்தனம். என்ன இதை செஞ்சா மாற்ற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். ஒருவேளை மாட்டினா? ஏன், இதுக்கு முன்னாடி நீ அனுபவிச்சதே இல்லையா? டீ சிகரெட்டே பாசே, நீ யாரே?
என்ன ரொம்ப பிடிக்கும் போல நிறைய பேர் நிறைய உத்துக்காங்கப்பா. அப்ப இந்த
90, 92, 94, 96, 98, 100. மொத்தமாக 10 கோடி தேவா. பாபு போய் நீ நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வா. ஆ பாஸ்கர், இந்த பணத்தில் எடுத்து லாக்கரில் வை. டிவியை போடுறா. ஆ நான் போடுறேன், நான் போடுறேன். தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் அதிகரித்திருப்பதை அடுத்து ஐரோப்பிய நாடுகளுக்கு முல்லை பெரியாறு அணையின் நீர்ம டாஸ்மாக் மதுபான கடையின் நேரம் குறைக்கப்பட்டு பணம் படைத்தவர்கள் மட்டுமே காண முடியும் எண்ணற்ற சுற்றுலா தலங்களை. முல்லை பெரியாறு அணையில் இருந்து ஜூன் முதல் வாரம் விவசாயம். சென்னையில் மதிமுகவின் உயர்நிலை கூட்டம் வரல நம்மளை பத்தி. இருக்க அதுவா பாஸ், கார் ஓனர் சேட்டா ரெட்டியா பாயா சேட்டாவான்னு தெரியல, அதான் எல்லா பேப்பரையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அறிவுடா, இதெல்லாம் படிக்க 1 மாசம் ஆகுமே. பாசு இங்க பாத்தியா, பிரபல தமிழ் நடிகைக்கும் மொபைல் கம்பெனி ஓனருக்கும் திருமணம். பாசு அந்த தமிழ் நடிகை யாரா இருக்கும்? ஏன் தெரிஞ்சா போய் மூவி ஸ்டோரி வியா. இங்க வர்றா, ஆந்திர எம்பி கொலை வழக்கில் புதிய கமிஷனர் நியமனம். எம்பிக்கே பாதுகாப்பு இல்லையா, அப்ப எங்க காருக்கு இருக்க போகுது? ஏய் ஏன்டா தேவையில்லாத நியூஸ் படிக்கிறீங்க, கார் திருட்ட பத்தி இருந்தா மட்டும் படிங்க. எதுவும் வரல தேவா, பிரச்சனை எதுவும் இல்லை. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா தான் டிவிலையோ நியூஸ் பேப்பர்லேயோ வரும். அப்போது அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலை. பாய் சொன்னது 100% கரெக்ட். அந்த காரில் இருக்க பணம் பிளாக் மணியாக தான் இருக்க முடியும். அப்படியே விட்டுலாமே தேவ். அப்படியே விட முடியாது. நாம் நிம்மதியாக இருக்கணும்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் கரெக்ட். நீ அந்த வாட்ச்மேன் உனக்கு ஒரு நாளைக்கு வைக்கிறா வேட்டு. பாஸ்கர் நீயா எதையும் பேசிக்காத, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஆ ஓகே. இப்படி உட்கார. என்னடா ஆச்சு? அடே சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, என்னடா ஆச்சு? அடே ஒட்டி பண்ணா. ஒண்ணு ஆகல, எல்லாம் என் தலையை துப்போ. என்னடா இப்படி புலம்புற? ஏய் எவன்டா அடிச்சது? ஏய் சொல்லுடா எவனா தான், நான் பாத்துக்கறேன். வட சுற என்ன மாதிரி கொதிக்கிறேடா, சேட்டு வந்துற போறடா. ஆமா, எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற கவலையா இல்ல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இது? ரெண்டுமே அதுவான இப்ப முக்கியம், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. அது ஒரு டீ காரன் கூட பேச்சு என்ன பாட்டிச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்டதுக்கு என்ன போய் தெருவில் விட்டுட்டேன்னு சொல்ற? ஏய் ஒண்ணு இல்லடா, நேத்து நைட் ஒருத்தன் டீ வச்சிருந்தான், ஒரு டீ குடிக்கலான்னு போன கேப்ல சேட்டோட கார அடிச்சு போயிட்டாங்க. அவங்க ஏன் போலீஸ்க்கு போகல? அதை கேட்டது தாட்டா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்னை அடிச்சு துவச்சு இங்கே பாரு, மிஸ்ல முடிட்டு விட்டா. நீ கிளம்பி வந்துரு, வரும்போது அந்த வாட்ச்மேன் போடா. ஓகே, ஒரு நிமிஷம். நீ பார்த்தமா இருக்க வச்சிருவானோ தம்பி? நீங்க யாரு? நீங்க பேசுறது கேட்டு தானே இருந்தேன், உங்களுக்கு வேலை போயிடுச்சு போல. ஆமா தம்பி. சத்திய சோதனை, என்ன வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? பொய் பித்தலாட்டம் திருட்டு, இந்த 3 வேலையை தவிர மித்த எந்த வேலையினாலும் செய்வேன் தம்பி. கேட்டியா? எங்க கம்பெனில டிரைவர் வேலை இருக்கு, சரிங்களா? கார் டிரைவருக்கா? கப்பலுக்கு. என்ன தம்பி கோச்சுக்கிட்டீங்க? கோச்சுக்கலாம் இல்லண்ணா, காருக்கு தான். சரிங்களா? எதுக்கு தேவா இந்த தேவையில்லாத வேலை? நம்மளால தான் அந்த அளவுக்கு வேலையே போச்சு. அதோட இல்லாம நம்மள மாதிரி செய்யாத தப்பு எக்கச்சக்கமா அடி வாங்கியிருக்கான். அடைக்கலம் கொடுப்போம் அதனால தான். ஒரு நிமிஷம். ஹலோ பாய் சொல்லுங்க. என்ன தேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு பிரச்சனை இல்லை பாய், ஆனா ரிஸ்க் கம்மின்னு சொன்னீங்க. இந்த தோட்ட தோட்டறானே அந்த அப்பே சொன்னல்ல, போலீஸ் தரதாது ஆளுங்க தான் திருத்துவானுங்கன்னு. வாழ்க்கையில எவ்வளவு ரிஸ்க் எடுக்கறோமோ அவ்வளவு ரிச்சா வாழலாம். கரெக்ட் பாய். அந்த கார் ஷெட்லயே இருக்கட்டும், பசங்க வந்து எடுத்துப்பானுங்க. அடுத்து காரோட டீடைல்ஸ் மெசேஜ் பண்றேன். அடிச்சிட்டு நேரா வந்து ஷெட்ல விட்டுருங்க. கண்டிப்பா பாய். அண்ணே இவர்தான் முதலாளி. முதலாளி தேவா, மணி அண்ணே வாங்கண்ணே. சரி அண்ணே, இவங்க ஜனனி சாரோட பிஏ, இவரு பாபு, நாங்க ரெண்டு பேரும் சார் கஸ்டண்ட். உங்க மீச ரொம்ப நல்லா இருக்கு. என்ன தலைவர, அண்ணனுக்கு பார்ட்டி வச்சிருவோமா? வேலைக்கு சேர முன்னாடியே பார்ட்டியா? மணிக்கு முதல்ல டிரெஸ் மாத்துக்கடா. கமாண்டா வெல்கம் பி.
இந்தாங்க நான் தொடச்சு விடுறேன். ரொம்ப ஓவரா இருக்கு. அப்பா என்ன முதல்ல அப்படி பாக்குறீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? இதுக்கு பேர் தானே சாப்பிட வச்சு அழகு பாக்குறது. சத்தியமா போல எங்க அம்மா கூட என்ன கவனிச்சிருக்க. என்ன முதல்ல கூப்பிட்டீங்களா? இது நாள் வரைக்கும் நீங்களும் இருந்திருக்கீங்களா? இனிமே எனக்கு மணி தாண்டா முடியும். வாங்க மணி போல. கம்பெனின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தா காயலாங்கடை மாதிரி இருக்கு. எதுவும் தப்பா இருக்காது. என்ன முதலாளி, காரில் போய் நியூஸ் பேப்பரை ஒட்டி வச்சிருக்கீங்க? ஏய் அண்ணன் கேட்குறாருல, சொல்லுங்களேடா. அது ஓனர் நியூஸ் பேப்பரை கையில் வச்சு படித்தா கை வலிக்கும்ல, அதுக்கு தான் காரில் ஒட்டி வச்சிருக்கோம். ஆமாம், அப்படியே பார்த்து படிச்சுப்பாரு. என்னண்ணே அப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த காரை நான் ஓட்ட போறேன். இல்லண்ணே, ஓனர் உங்களுக்கு ஒரு புது கார் வாங்கி கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்காரு. ஆமா, இந்த பேப்பர் ஒட்ட கார்ல ஓட்ட தெரியும். ஆமா ஆமாண்ணே, அது சைடு மிரர் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க பாருங்க. கரெக்ட்ண்ணே, கரெக்ட். யா, சோ தி அட்ரஸ் வுட் பீ கஃபே காபி. காபி எல்லாம் கார் தான்ப்பா. நீங்க காபி உங்களுக்கு, கார் உங்களுக்கு. நான் ஓட்டுறேன், நல்லா ஓட்டு. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. தலைவரே, சம்பவத்தோட சூடு குறையதுக்குள்ள அடுத்த சம்பவமா? பாபு, சம்பவங்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தா தான் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும். அதுக்காக ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிடாதே. மணி வாங்க, உள்ள போலாம், கார் வந்துடும். இல்ல முதலாளி, நான் வரல. நீ ஏண்ணே? நான் தான் வரலன்றல. அண்ணே, இது ஹோட்டல்ல டீ காஃபி எல்லாமே கிடைக்கும், வாங்க சாப்பிடலாம். இருக்கிற வேலையில சாப்பாடு கீப்பாடு ஒண்ணு வேண்டாம். முக்கியமா அந்த டீ என்ன செக் பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு. இந்த கார் இதான் நீ ஓட போற கார். இதே கார் தானே? என்ன அவசரப்படாதீங்க. ஹலோ ஹலோ மேடம், நான் இங்க தான் இருக்கேன், ஹோட்டலுக்கு முன்னாள் தான் நினைக்கிறேன். பதினாறு வயது நிலை மைல். நீங்க சொல்ற பதினாறு வயதுல பியூட்டி மைல். I am 36 naughty mile. Anyway, you black, I am black. This is disturbance black. டேய், பிளாக் காமெடி ஆண்டா. டேய், காமெடி காமெடி பண்ணாம சிரிக்கிறது. மேடம், யூ ஐ எம் டெஸ்ட் டேவி. மேடம், ஐ டூ டெஸ்ட் டேவிங். திஸ் க்ளவுட் ரிமூவ். டோன்ட் வரி. ஓகே, ஓகே. மோலே. மேடம், மேடம். நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாம். மயில், கார் நல்லா ஓட்டுவீங்களா? மேடம், போய் காருக்கு ஒரு பூஜை போடுறோம். திருட்டு காருக்கு பூஜை போடுற முதல் நீதாயா?
என்ன மொழி எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல சரியா தான் சொல்லுங்க, போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, புரிசிட் எனியல் நாட்டி. ஓம் மகா கணபதி, ஓம் நமோ நாராயணா, ஓம். கார் முழுக்க முதலாளி ஒரே செல்ஃபி மட்டும். செல்ஃபி? ஆமா. சார் சொல்லுங்க சார், கிளைண்ட் கூட தான் சார் இருக்கேன். இன்னும் 1 hour வந்துடும் சார். கூட போய் கூட்டு வந்துடுறேன் சார். செக்கா கேசான்னு சரியா தெரியல சார். ஓகே சார், ஓகே சார், வந்துடுறேன் சார். பூஜை போட்டோம்ல பழனி, இனிமேல் கார்ல ஒரு கீரை விழுந்தா வாங்க. நம்மளும் உள்ள போய் பார்க்க முடியாது. என்ன மணி, சைக்கிள் கார கூட சண்டை போட்டு வண்டிய வாய்ச்சிட்டு ஓடுங்க. என் மேல எதுவும் கோவம் இல்லையே? கோவம்லாம் இல்ல மணி, நீங்க ஓடுங்க. என்னை வேலையை விட்டு தூக்கிட மாட்டீங்களா முதலாளி? கவலையே படாதீங்க மணி, நீங்க எப்பவும் எங்க கூட தான் இருக்க போறீங்க. ஏன்னா மணி எனக்கு ரொம்ப முக்கியம். என்னங்கடா? ஆமா ஆமா, அந்த ஐயர் தான் பூஜை சரியா போடலாம் நினைக்கிறேன் முதலாளி. சார் பில்லு சார், பில்லா? யோ மேடம் வரணும், பேசணும், பிசினஸ் முடிக்கணும், அதுக்குள்ளே பில்லை கொடுக்குறேன். மேடம் தான் சார் கொடுக்க சொன்னாங்க. மேடம் கொடுக்க சொன்னாங்க? ஆமாம் சார். எங்கே மேடம் போயிட்டாங்க சார்? மேடம் போயிட்டாங்களா? ஆமாம் சார். எப்படியா போனாங்க, எந்த வழியாக போனாங்க, யார் அனுப்பிச்சாங்க? தெரியல சார், எப்போ போனாங்கன்னு தெரியலையா? எப்படியா வந்தாங்க? ஷேரோட்டோவில் வந்தாங்க. ஷேரோட்டோவா? இந்த முன்னால் 3 பேர் உட்காந்து ஓட்டு வருவாங்க, அந்த வண்டியா? ஐயோ, பெரிய சாதாரண சார், ஒன்றும் சின்ன காசு என்ன தேவா? பிரச்சனை ஒன்றும் இல்லை. இல்லை ஒரு பிரச்சனை இல்லைங்க பாய். இவர் யார்? சின்ன வண்டியெல்லாம் செக் பண்ணுறாரு. தள்ளியா வழியில் நின்றுட்டு என்ன ஸ்க்ராச் ஆகிருக்கு? அதுவா பாய், மணி அண்ணன் வர வழியில் சைக்கிள்காரன் ஒருத்தனை இடிச்சிட்டாரு. தம்பி நான் எங்கே அடித்தேன்? அவன் தான் வந்து அடித்தான். காரை ஸ்க்ராச் இல்லாமல் ஓட்டிட்டு வர தெரியல, ஜஸ்ட் கிக் ஹிம் அவுட் தேவா. சரி, நீ தப்பு மணி மேலே இல்லை, ஓட்டிட்டு வந்த சைக்கிள் கார மேலே தான் தப்பு. யார் தேவா? அவன் புதுசாக இருக்கான், புதுசாக ஒருத்தர் வேலைக்கு தேவைப்பட்டாரு, அதனால தான் இவர் எடுத்துருக்கோம். சாவி கொடுங்க. உன் கூட தனியாக பேசணும், உள்ள வா. வரேன். என்ன மொழி, கார் சாவி அங்கே கொடுத்துட்டீங்க? கோடு போட்ட காரில் நீங்கள் ஓட்டக்கூடாது மணி, எனக்கு கார் முக்கியம் இல்லை, மணி தான் முக்கியம். கைஸ் ப்ளீஸ் டேக் கேர் மணியா. மணி அண்ணே, அண்ணே இங்கே வாங்க உட்காரு. இந்தா, எந்த ஆட்டத்திலையும் முதல்ல ஜெயிக்கிறத லக்குன்னுவாங்க. நீ 2வது ஆட்டத்திலையும் ஜெயிச்சிட்ட, அதனால உன் திறமைக்கேற்ற ஒரு அசைன்மெண்ட் தரப்போகிறேன். மதுரையில் பாண்டியன் ஒருத்தன் இருக்கான், அவங்ககிட்ட இருந்து 10 காரை தூக்கணும். என்ன செஞ்சிடலாமா தேவா? செஞ்சிடலாம் பாய். இப்போ நீங்கள் இங்கே பினாமி காரை தான் தூக்குனீங்க. முதல்ல தூக்கின காருக்கும் ஒரிஜினல் ஓனர் அவன் தான். மதுரைக்கு போகிறீங்க, காருகளை தூக்குறீங்க. தூக்கலாம் பாய். மற்ற டீட்டெயில்ஸை மெசேஜ் பண்ணுறேன். அப்பா போலாளி, நான் எதாவது பண்ணணுமா? இந்த ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு முக்கியமான வேலை இருக்குல்ல, அதை போய் பாருங்க. அந்த வேலையா? என்ன அப்படி சொல்றாரு? கிழிச்சு நல்ல பேர் வாங்கினேன். யார் காப்பாங்க? அதே வெள்ள கலரு, அதே வெள்ள கலரு, அதே வெள்ள கண்ணாடி, அதே 20:30. டவுட்டே இல்லை முதலாளி. நீங்களுமா? என்னண்ணே முதலாளி முன்னாடி கத்தி பேசிக்கிட்டு வாங்க. அப்படி என்னண்ணே இங்க குப்பையாக்கி வச்சிருக்கீங்க? குப்பை? டேய் குதிரை மூஞ்சி, நீ அங்க குப்பையில வந்து வந்தானா? கட்டிங் போடுறான்னு அப்பவே உங்களுக்கு இன்டர்வியூ. அல்பத்தனமா அல்வா சாப்பிட்டீங்களே, அப்பவே செலக்ட்.
டீ கடையில் உங்களை பார்க்க வந்தப்பவே உங்களை இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் நீதானே? அப்ப நீங்க யார்? Hey, we are partners, man. முதலாளி, முதலாளி, என்னது இது? மனே, அதான் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குன்னு சொன்னல, அதை போய் பார்க்க வேண்டியதானே? ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. என்ன ஆளை விடுங்க சாமி, நான் போறேன். மணி, நீ கிளம்புறது பிரச்சனை இல்ல, ஆனா சேட்டுக்கார திருடினப்போ இவங்க கூட இருந்தது நீ. காஃபி ஷாப்ல இருந்து காரை திருடி ஓட்டிட்டு வந்தது நீ. ஏய், அதுவும் திருட்டுக்காராடா? அது திருட்டு கார் இல்ல மணி, நீ திருடின காரு. சாவியில உன் கை ரேகை தான் இருக்கு, ப்ரூஃப் எல்லாம் கரெக்டா இருக்கு மணி. டேய், அதை காட்டுறேன். பூஜையில நம்ம எடுத்த செல்பின மாட்டு ஐடென்டிட்டி இருக்கு. டேய், எல்லாரும் குரூப் பார்த்தா அர்த்தம்? இப்ப போட்டோல நான் மட்டும் தனியா இருக்கேன். இதுலயே நீங்க ஊருக்குள்ள எல்லாரும் மொத காரை வாங்கி அதுக்கப்புறம் டிரைவரை வேலைக்கு வச்சு அதுக்கப்புறம் அவன் நல்லா ஓட்டினாதான் ஒரு வருஷம் போனஸே கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் மொதல் டிரைவரு, அடுத்து பார்ட்டி, அதுக்கப்புறம் தான் காரு. அந்த காரையே அரை மணி நேரத்தில் விற்றுருவீங்க. டேய், ஆர்டரே சரியில்லையா? நான் யோசிக்காம விட்டுட்டேடா. ஏய் மணி, ஞாபகம் வந்துருச்சு. மணி முக்கியம், மணி முக்கியம்னு வாயிலேயே 100 தடவை கூப்பிடுவீங்கல்ல, அது இப்போ தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு எல்லா, இந்த மணி, இந்த மணிக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களாடா. நீ சொல்ற ஆசை உழைப்பு சந்தோஷம் மனசுல கிட்ட இருந்தது, அதை புடுங்கினதுனால தான் இன்னைக்கு. கொஞ்ச நாள்ல நாங்க எல்லாரும் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டோம். இவங்க எல்லாரையும் நான் தான் சென்னைக்கு கூப்பிட்டு வந்தேன். அப்படியா? ஜெயிலிருந்து வந்தது சரி முதலாளி. யாரு காரை திருடுனா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறீங்கள? நீங்க ஏன் பழி வாங்கல? நகை கடையில் நாங்கள் தான் காரை திருடணும், எங்களால் தான் உங்களுக்கு வேலையே போச்சு. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும், நாங்கள் உங்கள் கண் முன்னாடி தான் இருக்கோம். உங்களால் எங்களை பழி வாங்க முடிஞ்சதா? வந்தான் திருடுனா போயிட்டே இருந்தான், கண்ணுக்கு தெரியாதவனே எங்கே போய் தேர்றது? அதுவும் இல்லாமல் அகமதாபாத்தில் தெருவுக்கு ரெண்டு திருட இருக்கான், இதில் யாருன்னு போய் கண்டுபிடிக்கிறது? அது சரி முதலாளி, திருடனா மாறுன்ற எண்ணம் உங்களுக்கே வந்துச்சு. இப்போல்லாம் சாராயம் குடிக்கிறவன் இல்ல, சாராய கடை பக்கம் நடந்து போறான் பாருங்க, அவனை தான் இந்த உலகம் குடிகாரன் சொல்லுது. ஒரே ஒரு தடவை திருட்டு பழி வாங்கி பாருங்க, அப்ப தெரியும். தெரியுமாவா? குமுறு குமுறு குமுட்டாய மாலாரி. சம்மாடியா, சம்மாடியா, தப்பே பண்ணல, தப்பு தப்பு தப்பிட்டாய். 3 வருஷமா உண்மையா அந்த மாலாரி மூக்களே குத்திட்டு. இல்ல நீங்க பண்ணதா கரெக்ட், இல்ல நீங்க பண்ணதா கரெக்ட். வேற வழி இல்லாமா மணின உள்ள இருந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு தெரியாத என்ன சொல்லு சொல்லு, எங்க நீட்டா தெரு தெருவா பாணி புரியுதுக்குதான் வெள்ளையா இருக்கன்ற ஒரே காலத்துக்கா எங்க ஓனர் இவனு சேட் ஆகினாரு. அவ சேட் ஓனர் இல்லையா? இவன் ஓனரா? எங்க ஓனர் யார் தெரியுமா? எங்க ஓனர் பேரு பாண்டி, மதுர பாண்டி. முடி பாரு, முடி சேடுதோ.
இது மாதிரி அவர்கிட்ட நிறைய கார் இருக்கு தெரியுமா? மதுரையில் 10 காரை தூக்கணும் தெரியுமா? நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம மதுரைக்கு போறோம். அதுவும் மணி கூட. நாம மதுரைக்கு போறது பாய் சொல்லி மட்டும் இல்ல, பாயை விட பாண்டியனை பத்தி மணிக்கு தான் அதிகம் தெரிஞ்சிருக்கு. இந்த மணியை நம்பித்தான் நம்ம போக போறோம். ஏன்னா மணி எனக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவா, உன்னோட துணை இருந்தா எங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். நாங்க எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதான் மணி அண்ணன் வந்துட்டாப்ல, இனி வெற்றி தான், வெற்றி வெற்றி. என்னன்னா